வரலாறு முதல் கட்டிடக்கலையின் இளவரசன் என அழைக்கப்படுபவர் யார்? கட்டிடக்கலையின் இளவரசன் என அழைக்கப்படுபவர் ஷாஜகான், முகலாய அரசர் ஷாஜகான். ஓவியக்கலையின் அரசன் என அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர். இவர் வந்து ஓவியத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. ஷாஜகான் கட்டிடக்கலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. இரண்டாவது கேள்வி, இராணுவத்தில் பான் சர்க்காரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய வருவாய்த்துறை அமைச்சர் யாருன்னா ராஜா கோடர்மால். அவர் தான் வந்து இந்த மான்சப் என்ற வார்த்தைக்கு வந்து பொருள் என்னன்னா தகுதி என்ற பொருள். மூன்றாவது கேள்வி, இண்டிகா என்ற புத்தகம் எந்த நகரத்தின் நிர்வாகத்தை பற்றி கூறுகிறது? இண்டிகா என்ற புத்தகம் பார்த்தீங்கன்னா பாடாடு கொடுக்கலாம். இது மௌரியர்களின் தலைநகரம் பாடாடு கொடுக்கலாம். இந்த சந்திரகுப்த மௌரியர் அவைக்கு வந்த வயஸ்கன் கிரேக்க நாட்டு அறிஞர் வந்து எழுதியிருப்பார் இண்டிகா என்ற நூலாக. இதில் வந்து பாடலிபுத்திரத்தின் நகரத்தின் நிர்வாகத்தை பற்றியும் அதன் சிறப்புகளுக்கும் எழுதியிருக்கிறாங்க. அந்த நாங்கள் 1930 பூனாவில் அகில இந்திய பெண்கள் மாநாட்டை நடத்தியவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா பண்டிதர் ரமாபாய் அவர்கள் தான் அந்த பெண்கள் மாநாட்டை நடத்தியிருக்காங்க. இது பழைய டிஎன்பிசி கொஸ்டின் கெட்டுக்கொச்சின் ரமாபாய் என்ற வார்த்தை. இந்த கேள்வி அப்படியே கொடுத்துருக்காங்க. சாவித்ரிபாய் பாலே சூழல் என்பவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிபாய் சூழல் அவங்களுடைய மனைவி. இவர்கள் தான் வந்தால் இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர். அடுத்தது முத்துலட்சுமி ரெட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர். அடுத்தது அஞ்சாவது கேள்வி, ராமானுஜரின் பக்தி மார்க்கம் எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா வசிஷ்ட வைதம். இதுதான் வந்து ராமானுஜர் அவர்களுடைய பக்தி மார்க்கமாகும். அத்வைதம் என்பது ஆதிசங்கரர் அவர்களுடைய பக்தி மார்க்கமாகும். அடுத்த ஆறாவது கேள்வி, சிந்துவெளி நாகரிகத்தில் துறைமுக நகரமான லோத்தல் கண்டுபிடிக்கப்பட்ட மாநிலம் எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத். இந்த குஜராத் லோட்டலில் தான் வந்து செயற்கையான கப்பல் கட்டும் தளம் காணப்படுகிறது. அதுக்கப்புறம் மேலும் என்ன பார்த்தீங்கன்னா இந்த சமகால நாகரிகங்கள் இந்த மெசபடோமியா, எகிப்து, சீனா மற்றும் சிந்து சமவெளி நாகரிகங்களிலே மிக சிறிய அளவுகோல், தந்தத்தினால் செய்யப்பட்ட மிக சிறிய அளவுகோல், 1704 மில்லிமீட்டர் அளவு கொண்ட இந்த அளவுகோல் வந்து இந்த லோத்தல் சிந்து சமவெளி நாகரிகத்திலே இந்த லோத்தல் பகுதியில் தான் வந்து காணப்படுகிறது. அடுத்து ஏழாவது கேள்வி, பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதியாக இருந்தவர் யார்? பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதியாக இருந்தவர் சர் எலிஜா இன்பே என்பதுதான் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவின் வந்து முதல் தலைமை நீதிபதியாக இருந்தார். அடுத்த எட்டாவது கேள்வி, மூன்றாவது புத்த சமய மாநாடு கூட்டப்பட்ட இடம் எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா பாடாலிபுத்திரம். இதை கூட்டினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோகர். இதற்கு தலைமை தாங்கினவர் யாருன்னா மெஹாலி புத்த திசா என்பவர் தான் வந்து இந்த மூணாவது புத்த சமய மாநாட்டிற்கு தலைமை வகித்தார் புத்த துறவி. இந்த புத்த சமய மாநாடு பற்றிய இது வந்து ஷார்ட்கட் வந்து வீடியோவாக இருக்குது, அதில் வந்து பார்த்துக்கலாம். அடுத்தது ஒன்பதாவது கேள்வி, கல்சா என்ற இராணுவ அமைப்பினை தொடங்கியவர் யார்? கல்சா என்ற இராணுவ அமைப்பினை தொடங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு கோவிந்த் சிங். அவர் தான் வந்து இந்த கல்சா என்ற இராணுவ அமைப்பினை வந்து தொடங்குறாரு. இந்த குரு அர்ஜுன் தேவா வந்து அஞ்சாம் சீக்கிய குரு. இவரை வந்து ஜஹாங்கீர் கொண்டிருப்பார். குரு தேஜ் பகதூரை வந்து யார் கொண்டிருப்பார்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது சீக்கிய அரசர் அவுரங்கசீப், சாரி ஒன்பதாவது முகலாய அரசர், சாரி இவர் ஒன்பதாவது சீக்கிய குரு. இவரை வந்து முகலாய பேரரசர் அவுரங்கசீப் வந்து கொண்டிருப்பார். அதனால் வந்து பத்தாவது சீக்கிய குரு கோவிந்த் சிங் என்பவர் என்பார் இராணுவ அமைப்பினான கல்சா அமைப்பினை தொடங்கி முகலாயர்களை எதிர்க்கிறாரு. குருநானக் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீக்கிய மதத்தை தோற்றுவித்தவர். அவர் பிறந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தால்வண்டி. இந்த குரு கோவிந்த் சிங் 1699 இந்த கல்சா என்ற இராணுவ அமைப்பை தொடங்குறாரு. இந்திய யூனியனின் உண்மையான அதிகாரம் உடையவர் யார்? இந்திய யூனியன் உண்மையான அதிகாரம் உடையவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதம அமைச்சர். அவர் தான் மிக உண்மையான அதிகாரத்தை கொண்டவர், பிரதமச்சர் மற்றும் அவருடைய அமைச்சரவை. அடுத்தது 11வது கேள்வி, ரிக்வேத காலம் தங்க நாணயத்தின் பெயர் என்ன? ரிக்வேத காலத்தில் இருக்கிற தங்க நாணயத்தின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிஷ்கா. சாதமான கிருஷ்ணாலா என்றதெல்லாம் வந்து அந்த காலத்துலேயும் இருந்துச்சு. ஆனால் தங்க நாணயம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிஷ்கா. இது அளவுகோல் என்றும் சொல்லுவாங்க. அடுத்த 12வது கேள்வி, சமத்துவ உரிமை இந்திய அரசியலமைப்பில் 5 விதிகளில் வழங்கப்பட்டுள்ளன, அவை எது? பகுதி 3 இந்த உரிமையெல்லாம் வந்து சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, இந்த உரிமைகள்லாம் காணப்படும். அது எதுலேருந்து காணப்படுங்கன்னா ஆர்டிகல் 14-18 வரைக்கும். ஆர்டிகல் 14 என்னன்னு பார்த்தீங்கன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம், 15 ஜாதி மத வேறுபாடு காட்டக்கூடாது, 16 எதுன்னு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் சமம், 17 தீண்டாமை ஒழிப்பு. அடுத்தது 18 எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டயங்கள், இந்த ஜமீன்தார் இந்த மாதிரி பட்டயங்கள்லாம் வந்து ஒழிப்பு. இதை பற்றி கூறுகிறது தான் வந்து சமத்துவ உரிமை. அது வந்து விதி 14-18 வரைக்கும் கூறுகிறது.
அடுத்தது 13வது கேள்வி, அரப்பாவில் எத்தனை தானிய களஞ்சியங்கள் காணப்படுகின்றன? மொத்தம் 6 தானிய களஞ்சியங்கள் காணப்படுகின்றன. பெருங்குளம் எங்கே காணப்படுகிறது பார்த்தீங்கன்னா மோகன்ஜாதரோவில். மோகன்ஜாதரோவில் தான் வந்து கூட்ட அரங்கும் காணப்படுகிறது. நாட்டியமங்க சிலை, அதுக்கப்புறம் அந்த தாடி வைத்த ஒரு மனிதன், இதெல்லாம் வந்து மோகன்ஜாதரோவில் காணப்படுகிறது. சிந்து சமவெளி நாகரிகத்திலே முதல் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா என்ற பகுதி. அதனால தான் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஹரப்பா நாகரிகம் என்றும் அழைப்பாங்க. எந்த பகுதியை முதல் முதல் அகலாராய்ச்சி செய்யும் போது, எந்த பகுதியில் முதல் அகலாய்வு செய்யப்பட்டு பொருட்கள் தோண்டி எடுக்கப்பட்டு கண்டுபிடிக்கப்படுகிறதோ அதன் அடிப்படையிலேயே வந்து பெயரையும் வைப்பாங்க. அது 15வது கேள்வி, முதல் வட்டமேசை மாநாட்டில் தமிழகத்தை சேர்ந்தவர் யார்? தமிழகத்தை சேர்ந்தவர் வந்து கலந்து கொண்டார், அவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா இரட்டை மலை சீனிவாசன் அவர்கள் தான் வந்து முதல் வட்டமேசை மாநாட்டில் தமிழ்நாட்டில் வந்து கலந்து கொண்டார். மூன்று மட்டமேசை மாநாட்டிலும் கலந்து கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள். 16வது கேள்வி, குப்த பேரரசை அழித்தவர்கள் யார்? யார்னா வெளியே இருந்து இந்தியாவுக்கு வெளியே இருந்து வந்த ஹீனர்கள், இவங்க தான் வந்து குப்த பேரரசுகளை அழித்து இந்தியாவில் வந்து ஹீன அரசர்களை வந்து நிலைநாட்டுறாங்க. அடுத்து 17வது கேள்வி, சுதந்திர தொழிலாளர் கட்சியை ஆரம்பித்தவர் யார்? சுதந்திர தொழிலாளர் கட்சி, தொழிலாளர் என்ற கட்சின்னு ஆரம்பித்தான்னா அது அம்பேத்கர். வெறும் சுதந்திரா கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ராஜாஜி தொடங்கியிருப்பார். சுதந்திர தொழிலாளர் கட்சின்னா அது அம்பேத்கர். புகழ்பெற்ற விக்ரமசீல பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார்? புகழ்பெற்ற விக்ரமசீல பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து தர்மபாலர். இவர் வந்து பீகாரில் உள்ள நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கும் மிக பெரிய தலைமை குருவாக செயல்பட்டவர் தர்மபாலர். இந்த தர்மபாலர் எங்கே இருந்தார்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருந்தவர் இவர். 19வது கேள்வி, அக்பரின் கல்லறை அமைந்துள்ள இடம் எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கந்தரா. அவரே வடிவமைத்ததாக சொல்லுவாங்க அவருடைய கல்லறையை. இது வந்து புத்த மத அந்த ஸ்தூப்பி மாதிரி அமைக்கப்பட்டது அக்பரின் கல்லறை. 20வது கேள்வி, ஆந்திர காளிதாசர் என்று போற்றப்படுபவர் யார்? ஆந்திர காளிதாசர் என்று போற்றப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அல்லூரி குப்பண்ணா. தென்னாலிராமன் என்பவர் வந்து விகட கவி. துர்ஜதி இந்த நந்தி திமன்லாம் வந்து இந்த கிருஷ்ணதேவராயர் அவையில் இருக்கிற அஸ்ததி கஜங்களில் வரவங்க தான் இவங்க நாலு பேரும். இன்னும் நாலு பேரும் வருவாங்க, ஷார்ட்கட் வீடியோ இருக்குது, பார்க்கலாம். நன்றி, அடுத்த பாட்டில் பார்க்கலாம்.